வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு அந்த படிக்கட்டில் நிற்பதின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நிகழ்வுகளை பார்ப்போம் திருமண வீட்டில் திருவிழாக்களில் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற நேரம் என்று பல நேரங்களில் பல இடங்களில் நாம் மக்களை சந்திப்போம் அதே தான் திருச்செந்தூர் முருகன் குடியிருக்கின்ற கோயிலில் ஒரு ஞானியார் அந்த வேலவனை வழிபட வேண்டும் அந்த முருகனை வழிபட வேண்டும் என்று சொல்லி திருச்செந்தூர் கோயிலுக்குள் நுழைந்து உள்ளே சென்றார் அந்த ஞானியை பார்த்ததும் அங்கே இருந்தவர்கள் போ என்ன முக்கியமான ஆட்கள் வருகிறார்கள் என்று அந்த ஞானியை ஓரமாக போகச் சொல்லி மிகவும் கேவலமாக நடத்தினார்கள் அப்பொழுது அந்த ஞானியை பற்றி தெரிந்த ஒருவர் சொன்னார் இவர்தான் குலசை ஞானி இவர் எது சொன்னாலும் நடக்கும் என்று அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார் உடனே அங்கே சற்று மமதியோடு இருந்த ஒன்று ரெண்டு பேர் ஆமாம் இவர் பெரிய ஞானியா இவர் சொன்ன உடனே மழை வந்துடும் இவர் சொன்ன உடனே மழை நின்றுறோம்னு ஒரு ஏளனமாக பேசினாங்க குலைசை ஞானி உடனடியாக அந்த கோயில் வாசல் புறத்தில் நின்று ஆகாயத்தை எட்டி பார்த்தார் எட்டி பார்த்த மறுகணத்தில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது மக்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் எந்த மனிதன் ஞானியை தள்ளிப்போ தள்ளிப்போ என்று ஏளனப்படுத்தினானோ அவன் அந்த குலசை ஞானியார் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டான் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உருவம் கண்டு எல்லாமை வேண்டும் இவன் சின்னவன் இவன் தாடி வளர்த்திருக்கிறான் இவன் அழுக்கு ஆடையை உடுத்திருக்கின்றான் என்றெல்லாம் அவனை ஏளனமாக நாம் நினைக்கக்கூடாது எல்லோரிடமும் ஒரு சக்தி இருக்கும் எல்லோரிடமும் ஒரு ஆற்றல் இருக்கும் எல்லோரும் எல்லாரிடத்திலும் அதை சொல்ல மாட்டார்கள் ஞானிகள் எப்பொழுதும் தங்களிடம் இருக்கின்ற சக்தியை அடக்கி வைத்திருப்பவர்கள் அடக்கும் சக்தி அந்த ஞானிகளுக்கு உண்டு அந்த ஞானிகள் எப்பொழுதும் அமைதியாக இருந்து மக்கள் எல்லா வளமும் பெற வேண்டும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று தியானத்தில் இருப்பார்கள் அதே போலதான் குலசை ஞானியாரும் மிகவும் பவ்யமாக இருந்தும் ஏளனத்துக்கு உட்பட்டு தன் சக்தியை அங்கே வெளியே காட்டினார் எனவே வெற்றி படிக்கட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்ளுவேன் இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லாமல் அவனிடம் என்ன நல்ல கருத்து கிடைக்கும் அந்த கருத்து நம் வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நாம் எவ்வளோ தூரம் படித்தாலும் எவ்வளவு தூரம் நாம் கேள்விப்பட்டாலும் எவ்வளவு தூரம் நாம் பார்த்தாலும் அதையும் தாண்டி எவ்வளவோ பொருட்கள் விஷயங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றது வெற்றி படிக்கட்டை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் கவனமாக இருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஆத்ம ரீதியாக கல்வி செல்வமாக அனுபவ ரீதியாக நமக்கு என்ன கிடைக்கும் நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்ற சிந்தனையில் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி நாம் உச்சத்தில் செல்வது போல வெற்றி படிக்கட்டில் நாம் நிச்சயமாக நடந்து வெற்றியை பெறுவோம் வெற்றி நம் கையில் இருக்கிறது வெற்றி நம் உள்ளத்தில் இருக்கிறது வெற்றி நம் வாழ்க்கையில் இருப்பதை தேடி கண்டுபிடிப்பதில் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களை காலை ஏழு மணிக்கு சந்திப்பேன் வெற்றி படிக்கட்டு மூலம் வெற்றி நாம் எல்லோருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்